சொல்றேன்னு தெரியும், வாங்க வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் படிக்க தேவை கிளாஸ் ரூம். நான் சொன்ன டைலாக்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நான் சொல்றேன், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரோட் சைட் காலன். வாங்க அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரோட் சைட் சாட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட் சைட் காளான். இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பிடிச்ச டிஷ். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதை டேஸ்ட் பண்ணியிருப்போம். அதை வீட்லேயே எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். எல்லா மஷ்ரூம் பேக்கெட்லையுமே பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு லேயர் கருப்பாக இருக்கும். அதை எடுத்துட்டு தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க லேயரை தனியாக எடுத்துடலாம். மேலே வந்து ஒரு தோல் மாதிரி தான் அதில் இருக்கும். ஸோ அதை நம்ம தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா மஷ்ரூம் வந்து உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். நீங்கள் எப்போ மஷ்ரூம் வாங்கினாலுமே இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஹெல்த்தியும் கூட. இதோட மேலே இப்போ லேயர் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஒயிட்டாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எனக்கு க்ளீன் பண்ண மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா 2 கப் கிடச்சிருக்கு. அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மஷ்ரூம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 கப் வந்து முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். அதையும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மைதா ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த ரோட் சைடோட டேஸ்ட் வரும். இப்போ அது கூட 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இது காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி தான் மஷ்ரூமையும் முட்டைகோசையும் சேர்த்துருக்கோம். அதனால் அதுலேயே வந்து தண்ணி இருக்கும். ஸோ தண்ணி தேவைன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம பொரிக்கும் போது நல்லா வராது. இது உங்களுக்கு வடை மாவு பதத்தில் இருந்தால் தான் நீங்கள் பொரிக்கும் போது அது வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போது ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கணும். மிதமான சூட்லேயோ இல்லை சூடு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நிறைய பிடிக்கும். ஸோ நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை பொரிக்கும் போது நமக்கு வந்து ஷேப் எதுவும் முக்கியம் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பால்ஸாகவே எடுத்து போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா பொரிய மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். பக்கோடா டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது. நம்ம குட்டி குட்டி பீஸஸாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன். அதை அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மற்ற மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மஷ்ரூம் பொரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு வந்து காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை கரைச்சிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோள மாவு சேர்த்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இது கூட இன்னொரு 1/2 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் 1 மினிட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மஷ்ரூமும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கின வெங்காயம் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சேர்ந்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா